ஓகே. ஸோ போன கிளாஸில் வந்து பவது திஷ்டதாவது அகம் சமாதிஹி நிவர்த்தயாமி அதோடு நிறுத்தினோம் இல்லையா. நான் வந்து சந்தியாவந்தன காரியங்களில் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாருதத்தன் போகிறான். அப்போது பின்னாடி நேபத்திய இதுலேருந்து க்ரீன் ரூம்லேருந்து சவுண்டு வருது. என்னது அப்படின்னா, திஷ்ட வசந்த சேனே திஷ்ட, நில்லு நில்லுன்னு. நில்லு வசந்த சேனா, நில்லு வசந்த சேனாங்கிறவ தான் ஹீரோயின் ஆஃப் த ட்ராமா, நாயிகா. அவள் வந்து ஒரு கோர்டசனவ, சரியா. ததஹ பிரவிஷதி விட ஷகார சேட்டைஹி அனுகம்யமானா வசந்த சேனா. ததப்பிரவிஷதி விட ஷகார சேட்டைஹி அனுகம்யமானா வசந்த சேனா. வசந்த சேனா வந்து ஓடி போயின்ட்டுருக்கா. அவளை தொடர்ந்துண்டு யார் மூணு பேர் போகிறா அப்படின்னா, விட்டன் ஒத்தன், சேட்டன் ஒத்தன், இன்னொன்று ஷகாரன்கிறவன் ஒத்தன். இந்த விட்டன் சேட்டன் இவா ரெண்டு பேரும் இந்த காரியங்களுக்கெல்லாம், ஸ்ருங்கார சம்பந்தமான காரியத்துக்கு உபயோகம் பண்ணுறவன் தான் சேட்டன்கிறவன், சரியா. அது போன கிளாஸ்லேயே நம்ம அவனோட லக்ஷணம் கூட நான் சொன்னேன், கீழே கொடுத்துருக்கான்னுட்டு. ஷகாரன்கிறவன் யார் அப்படின்னா, அவன் வந்து இந்த ஷகாரின்னு ஏதோ ஒரு டைலக்ட் இருக்குது, அது சம்மந்தமாக பேசுகிறவன் தான் ஷகாரன்கிறவன். இந்த ட்ராமாவில் வந்து இந்த ஷகாரனோட பேர் என்னென்னா சம்ஸ்தான கன்னு பேர். அவன் வந்து இந்த ராஜாவோட பிரதரின்லா, மச்சினன். ஸோ அந்த அதனுடைய ஒரு அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் திமிரா ஆடுற டைப்பு, ஓகேவா. ஸோ அதான் விட்டன் வசந்த சேனே திஷ்ட திஷ்ட நில்லு அப்படிங்கிறான். கிம் துவம் பயேன பரிவர்த்தித சௌகுமாரியா நிருத்திய பிரயோக விஷதௌ சரணௌ க்ஷிபந்தி உத்விக்ன சஞ்சல கடாட்ச விசிருஷ்ட திருஷ்டிஹி வியாத அனுசார சகிதா ஹரிணீவ யாசி. கிம் துவம் பயேன பரிவர்த்தித சௌகுமாரியா. ஸோ அவள் ஓடி போகிறா, அவளை பார்த்துட்டும் இவன் சொல்கிறான் என்ன அப்படின்னா, பயேன பரிவர்த்தித சௌகுமாரியா, பயத்தினால பரிவர்த்தித சௌகுமாரியா. சௌகுமாரியானா அவளுக்கு பை நேச்சர் வந்து மிருதுத்வங்கிறது இருக்குது, சுகுமாரத்தாங்கிறது இருக்குது. ஆனால் பயத்தினால பரிவர்த்தித்தம்னா அந்த மிருதுத்வம் வந்து பயத்தினால போயிடுத்து, சரியா. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப பயந்த மிருதுவாக சாஃப்டாக இருக்கிறவா மொல்லமாக நடந்து தான் போவா. ஆனால் இங்கே நீ பயத்தினால வேகமாக ஓடி போகிற, அது உன்னுடைய நேச்சுரல் கேரக்டர் கிடையாது, புரியுதா உங்களுக்கு. கிம் துவம் பயேன பரிவர்த்தித சௌகுமாரியா, பயத்தினால விடப்பட்ட சேஞ்ச் ஆகப்பட்ட ஒரு சௌக்கும் சுகுமாரதா. அப்படின்னா அவனோட மிருதுத்வங்கிறது அந்த பயத்தினால போயிடுத்து, புரியுறதா. நிருத்திய பிரயோக விஷதவு சரணவு க்ஷிபந்தி, நிருத்திய பிரயோக விஷதவு சரணவு. உன்னோட சரணங்கள் வந்து எப்படி, கால்கள் எப்படின்னா அவைகள் வந்து டான்ஸ் ஆடுறதுல நிருத்திய கலையில் நிபுணமாக, விஷதாகனா நிபுணம்னு அர்த்தம், ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிற அந்த சரணவு, அந்த பாதவு இருக்கே அது வந்து க்ஷிபந்தி அப்படின்னா இங்கேயும் அங்கேயுமா ஆடி நாடின்னு ஓடுறது, புரியுறதா. அதுக்கப்புறம் உத்விக்ன சஞ்சல கடாட்ச விசிருஷ்ட திருஷ்டிஹி வியாத அனுசார சகிதா ஹரிணி இவ யாசி. ஸோ உத்விக்ன சஞ்சல கடாட்ச விசிருஷ்ட திருஷ்டிஹி. உத்விக்னம்னா பயவிஹ்வலம், பயத்தினால சஞ்சலம், இங்கேயும் அங்கேயுமா சஞ்சலமாக இருக்கிற ஒரு கடாட்ச விசிருஷ்டி, அந்த கடாட்ச பிரேரணா இருக்கே அதோட இருக்கிற திருஷ்டி. பயத்தினால கண்ணு நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா, இங்கேயும் அங்கேயுமா எங்கே துரத்துறா எங்கே துரத்துறான்னு பார்த்துட்டு ஒரு சஞ்சலித்தமாக இருக்கிற ஒரு திருஷ்டியோட திருஷ்டி. அதை மேலும் எப்படி இருக்கு, எப்படி இருக்க நீ அப்படின்னா, வியாத அனுசார சகிதா ஹரிணி இவ யாசி. வியாதன்னா வேடன், ஹண்டர். எப்படி வந்து ஒரு ஒரு ஹரிணி, ஹரிணினா மான்குட்டி, ஒரு மான்குட்டியானது எப்படி ஒரு வேடனால் துரத்தும் போது ஓடுமோ அந்த மாதிரி நீ ஓடுற, புரியுறதா. கிம் துவம் பயேன பரிவர்த்தித சௌகுமாரியா நிருத்திய பிரயோக விஷதௌ சரணௌ க்ஷிபந்தி உத்விக்ன சஞ்சல கடாட்ச விசிருஷ்ட திருஷ்டிஹி வியாதானுசார சகிதா ஹரிணி இவ யாசி. ஸோ பயேன பரிவர்த்தித சௌகுமாரியா, சரியா, நிருத்திய பிரயோக விஷதௌ சரணௌ க்ஷிபந்தி, அப்புறம் உத்விக்ன சஞ்சல கடாட்ச விசிருஷ்ட திருஷ்டிஹி துவம் நீ வியாத அனுசார சகிதா ஹரிணி இவ கிம் யாசி. கிளியராக இருக்கா? இங்கே வந்து உபமா அலங்காரம், ஏன்னா இவளை வந்து ஹரிணி இவ யாசி, ஹரிணி மாதிரி ஓடுற மானுக்கு குட்டிக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறான் இவளை, இல்லையா. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, உங்ககிட்ட இவ்வளோ அனுராகமாக இருக்கின்ற எங்களை மாதிரி ஜனங்கள்கிட்டேருந்து நீ இந்த மாதிரி பயந்து ஓடப்படாதுங்கிறது தான் விஷயம், மேட்ரு அதுதான் இங்கே. ம்,
அதுக்கப்புறம் சரியா, இது வந்து இவன் சொல்கிறான், விட்டன் சொல்லிடுறான். நெக்ஸ்ட் வந்து ஷகாரன். இந்த ஷகாரன் வந்து அவன் வந்து இவன் தான் பிரதிநாயகன் இந்த ட்ராமாவில், ஓகே, வில்லன் மாதிரி. இவன் வந்து ராஜானுடைய பிரதர்இன்லான்னு சொன்னேன் நான். இவனுக்கு அதனாலே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு எண்ட்லெஸ்ஸாக ஒரு ஒரு அகங்காரம்ங்கிறது இவன்கிட்ட எப்போவுமே இருக்கும். மோரவர் என்ன அப்படின்னா, இவன் ஷகாரின்னு ஒரு டைலக்ட் பேசுவான், அதனால் இவனுடைய யூசேஜில் ஷா ஷாங்கிறதும் நிறைய இருக்குங்கிறான். அவனுக்கு வந்து ஒரு ஆமாம் அண்டு அவனுக்கு வந்து ஒரு கிரமமாக வந்து எதுவும் பேச மாட்டான், வியர்த்தமாக இருக்கும் அவன் பேசுறது எல்லாமே. அதுக்கப்புறம் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவான், புனருக்தம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹத உபமம், அதாவது வந்து நீச்சமாக உபமா சொல்கிறது, புரியுறதா? ஆ, அந்த மாதிரி. ஸோ இவனுடைய இவனுடைய இதெல்லாம் எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, இப்போ இந்த ஷகாரனுடைய ஸ்லோகங்கள்லாம் வச்சுட்டு நம்ம இந்த கவியை வந்து யூகிக்கக்கூடாது. இந்த கவி என்ன இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கூடாது. கவி வந்து அந்த கேரக்டராக மாதிரி அதை எழுதியிருக்கார், கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. ஆ, கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவர் எழுதியிருக்கார். ஸோ இவனுடைய இதெல்லாமே ஒரு ஒரே ஒரே பேத்தலா புலம்பலாக வரப்போகுது பின்னாடி, புரியுறதா? கிம் யாசி தாவசி பலாயசே பிரஸ்கலந்தி வாசு பிரசீத ந மரிஷ்யசி திஷ்ட தாவத் காமேன தஹ்யதே கலுமே ஹிருதயம் தபஸ்வி அங்கார ராசி பதிதமிவ மாம்சகண்டம். ஸோ இவளை பார்த்து சொல்கிறான், கிம் யாசி என்ன போகிற, தாவசி என்ன ஓடி போயின்னு இருக்க, பலாயசே அப்படியே ஓட்டங்கண்ணுன் இருக்க, பிரஸ்கலந்தி இங்கேயும் அங்கேயும் விழற மாதிரி நீ போயின்னு இருக்க, சரியா? வாசு, வாசு அப்படின்னா பாலேன்னு அர்த்தம். இந்த வாசுங்கிறதுலாம் வந்து நார்மலாக நாடகத்தில் யூஸே பண்ண மாட்டான், இந்த ஷகாரன்கிறவன் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கான், புரியுறதா? பிரஸ்கலந்தி கிம் யாசி தாவசி பலாயசே, தடுமாறிண்டே நீ வந்து ஏன் நடக்கிற, ஏன் ஓடுற, ஏன் ஓடி போகிற, சரியா? அப்புறம் வேற என்ன பண்ணுற நீ, பிரசீத ந மரிஷ்யசி திஷ்ட தாவது, நீ வந்து பிரசீத சந்தோஷமாக இரு, ந மரிஷ்யசி நீ ஒன்றும் செத்து போகிறது இல்லை, ப்ளீஸ் நிந்துக்கோ, திஷ்ட தாவது அங்கேயே நில்லு, காமேன தஹ்யதே கலு மே ஹிருதயம், என்னுடைய என்னுடைய ஹிருதயமானது காமேன தஹ்யதே, உன்கிட்ட இருக்கிற ஒரு பிரீதி விஷயத்தினால காம விஷயத்தினால மே ஹிருதயம் தஹ்யதே, என்னுடைய ஹிருதயமானது தஹிச்சுன்ருக்கு. தபஸ்வி, தபஸ்விங்கிறது இன்னசென்ட்டுங்கிற மாதிரி. அங்கார ராசி பதிதம் இவ மாம்சகண்டம், எப்படி வந்து ஒரு மாம்சகண்டம், அங்கார ராசி பதிதம் இவ மாம்சகண்டம், ஒரு அங்காரம் அந்த இந்த தணல் இருக்குது பாருங்கோ, அதனுடைய ஒரு சமுதாயம் ஃபுல்லாக இருக்கிற கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு தணல் மேலே ஒரு மாம்சத்தை எப்படி போட்டால் அது எப்படி எரியுமோ அந்த மாதிரி என்னோடய மனசானது எரிச்சுட்டுருக்கு, அதான். ஸோ கிம் யாசி தாவசி பலாயசே பிரஸ்கலந்தி வாசு பிரசீத ந மரிஷ்யசி திஷ்ட தாவது காமேன தஹ்யதே கலு மே ஹிருதயம் தபஸ்வி அங்கார ராசி பதிதம் இவ மாம்சகண்டம், சரியா? நெக்ஸ்ட் சேட்டன் சொல்கிறான், ஆரியக்கே திஷ்ட திஷ்ட, அவன் சொல்கிறான், முதல்ல விட்டனாச்சு, இப்போது ஷகாரனாச்சு, இப்போ சேட்டன் நிந்துக்கோ. உத்ராசிதா கச்சசி அந்திகாத்துமே சம்பூர்ண பக்ஷா இவ கிரீஷ்மயூரி அவவல்கதி சுவாமி பட்டாரகா மேவனே கதக குக்குட்ட சாவகா இவ. ஸோ இங்கே வந்து என்னது அப்படின்னா, சம்பூர்ண பக்ஷா, சம்பூர்ண பக்ஷா கிரீஷ்மயூரி இவ உத்ராசிதா துவம், அதாவது நன்னா சம்பூர்ண பக்ஷா அப்படின்னா என்னன்னா, எல்லா பங்கம், பங்கம்னா உனக்கு விங்ஸ், இந்த இடத்துல ஃபெதர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எல்லா ஃபெதர்ஸோட பூரா இருக்கிற ஒரு கிரீஷ்ம காலத்தில் தானே உங்களுக்கு வந்து பீகாக்குங்கிறது அந்த ஃபெதர்ஸோட ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற அந்த அதுக்கு துல்லியமாக இருக்கிற எல்லா சமஸ்த பங்கங்களோட சம்பூர்ண பக்ஷா, எல்லா நல்ல பங்கத்தை விரித்து ஒரு கிரீஷ்ம மயூரி, கிரீஷ்ம காலத்தில் இருக்கிற ஒரு மயில் மாதிரி இருக்கிற நீ உத்ராசிதா பயந்து போகிற, யுஆர் ஃபியர்ஃபுல், யூ ஃபீல், அதனால் மே அந்திகாத்து கச்சசி, மே அந்திகாத்து கச்சசினா என்கிட்டேருந்து நீ ஓடி போகிற. அதுக்கப்புறம் மேலும் என்ன அப்படின்னா, வனே கதா குக்குட்ட சாவகா இவ மம சுவாமி பட்டாரகா அவவல்கதி. ஸோ வந்து வனத்தில் எப்படி வனத்துக்கு போன ஒரு குக்குட்ட சாவகா இவ,
ஒரு குக்குட்டை இது இருக்கு பாருங்கோ, குக்குட்டை ஹாவகம்னா கோழி குஞ்சு, அதை துரத்திண்ட எப்படி போவாமோ அத மாதிரி சுவாமி பட்டாரகஹ மே அவவல்கதி. என்னுடைய பட்டாரகஹ சகாரன் இருக்கான் பாரு, என்னுடைய சுவாமியான சகாரன் மே அவவல்கதி, அவவல்கத்தினா உன்னை தொடர்ந்து ஓடின் இருக்கான்னு அர்த்தம். அதனால நில்லு, எங்கேயும் போகாத அப்படின்னு அர்த்தம். சம்பூர்ண பக்ஷா இவ கிரீஷ்மயூரி உத்ராசிதா மே அந்திகாத்து கச்சசி, எங்கிட்டேந்து போற. அதுக்கப்புறம் என்னுடைய சுவாமி பட்டாரகன் இருக்கானே அவன் வந்து வனேகதா குக்குட்ட சாவகா இவ அவவல்கதி, உன்னை தொடர்ந்துண்டு போயின்னு இருக்கான் அப்படின்னுட்டும். இங்க வந்து உபமாலங்காரம் சொல்லியிருக்கா. ஃபர்ஸ்ட் இதுல வந்து மயூரன் இவ, அதாவது கிரீஷ்ம மயூரி இவ வசந்த சேனா, கிரீஷ்ம மயூரிங்கிறது உபமானம், வசந்த சேனாங்கிறது உபமேயம். கிரீஷ்ம மயூரி இவ துவம் உத்ராசிதா. நெக்ஸ்டில் வந்து ஷகாரகா ஷகாரக குக்கூட்ட ஷாவக இவ அவவல்கதி. ஸோ இங்கே வந்து ரெண்டு இடம் ரெண்டு தடவை சாதிருஷ்யம் சொன்னதுனால இங்கே வந்து உபமா அலங்காரம். ஓகேவா? நெக்ஸ்ட் வசந்த சேனே திஷ்ட திஷ்ட நில்லு அப்படிங்கிறான். கிம் யாசி பால கதலீவ விகம்பமானா ரக்தாம்சுகம் பவனலோல லோலதசம் வஹந்தி ரத்த உத்பல பிரகர குட்மலம் உத்ருஜந்தி டங்கைஹி மனஹ ஷில குஹா இவ விதார்யமானா. ஸோ வந்து வசந்தசேனே நில்லு, என்ன அப்படின்னா, கிம் யாசி பாலகதலி இவ விகம்பமானா, நீ வந்து ஓடி போகிற அது எப்படி இருக்குது அப்படின்னா, பாலகதலி இவ, கதலினா வாழைப்பழம் இல்லையா, பாலகதலி இவனா பிளான்டைன் ட்ரீ, சின்ன சின்னதாக ஒரு வாழை மரம் வந்து வந்துட்டுருக்கு, அது எப்படி வந்து காற்றுக்கு விகம்பமான ஆடுமோ அந்த மாதிரி நீ வந்து ஆட்டம் கண்டு ஓடின்ட்டுருக்க. ரக்தாம்சுகம் பவன லோல லோலதசம் வகந்தி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பவல லோலதசம் வகந்தி, நீ வந்து பவனம் காற்று அடிக்கிறது, அதனால் அந்த அந்த பவன பவனேன அந்த வாயுனா லோலா சஞ்சலா ஆக்கப்பட்ட தசா உனக்கு ஒரு நிலைமை இருக்குது, அதனால் உன்னுடைய அந்த ரத்தாம்சுகம் இருக்கு பாரு, உன்னுடைய அந்த ரத்த வஸ்திரம் இருக்கு பாரு, அதை அது வந்து எப்படி அப்படின்னா பவனத்தினால அப்படி ஆடின்னு இருக்கு, அது வந்து விகம்பனமாக இருக்குது. எப்படி வந்து ஒரு பாத பாலகதலி வந்து ஒரு காற்றுனால ஆட்டம் கண்டு போகுமோ அதே மாதிரி நீ வந்து பாலகதலி மாதிரி இருக்க, நீ மேலே போட்டுருக்கிற அந்த வஸ்திரமானது காத்தால இது பண்ணப்படுறது. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் மேலே என்ன, மேலே எப்படி இருக்கு அப்படின்னா ரக்தோத்பல பிரகர குட்மலம் உத்ருதந்தி தங்கைஹி மனஷில குஹா இவ விதாரியமானா. ஸோ வந்து மேலே என்ன அப்படின்னா ரக் அவ தலையில் வந்து ரத்த உத்பல பிரகர குட்மலம் உத்ருஜந்தி, அவ தலையில் வந்து பூ வச்சுட்டுருக்கா, செவப்பு பூ பூ என்ன, அவைகளினுடைய அந்த குட்மலம் பட்ஸ் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் செதறது எப்படி அப்படின்னா டங்கைஹி மனசில குஹா இவ விதாரியமானா, எப்படி வந்து ஒரு ஒரு சிஸ்லிங் மிஷின் இருக்கு பாருங்கோ, சிஸ்லர் இருக்கான் பாருங்கோ, எப்படி அவன் வந்து அந்த மனசிலா அந்த செவப்பு அந்த இந்த கற்கள் உள்ள அந்த குகையில் அவன் உடைக்கும் போது எப்படி அந்த செவப்பு கற்கள் அப்படியே செதறுமோ எல்லாம், அந்த மாதிரி இவ தலையில் வச்சுட்டு இருக்கிற அந்த பூவானது இவ ஓடுற வேகத்தில் எல்லாம் செதறிடுது. விட்டனோடது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சக்காரனை கம்பேர் பண்ணும்போது இல்லையா? சரி, இங்கே வந்து பாலகதலி இவனோட இவளை கம்பேர் பண்ணும்போது இது வந்து உபமாலங்காரம். பாலகதலி இவ விகம்பமானா துவம், எப்படி வந்து அந்த மனஷிலா குகம் குகத்தில் இருக்கிற அந்த 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 சிசில் பண்ணுறா பாருங்கோ, அவள் பண்ணும்போது எப்படி அந்த குகையில் இருக்கிற அந்த கற்கள் வந்து செதறுமோ, ஒரு ரெட்டு ரெட்டாக செதறுமோ, அதே மாதிரி இவ தலையில் இருக்கிற அந்த பூக்கள் வந்து இவ ஓடுற வேகத்தில் அந்த குட்மலங்கள் அந்த பட்ஸ் எல்லாம் கீழே உதறி விழுறது. சரியா? அதனால் அவள் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கிறது தெரியும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறதுனால அந்த தீவிர கமனாத்து அந்த புஷ்பாணி பதந்தி. சரியா? நெக்ஸ்ட்டு சகாரன் சொல்கிறான், மம மதன மனங்கம் மன்மதம் வர்தயந்தி நிஷீச்ச சயனகே மே நித்ராம் ஆக்ஷிபந்தி பிரசரசி பயபீதா பிரஸ்கலந்தி ஸ்கலந்தி மம வசம் அனுயாத்தா ராவணஸ்ய இவ குந்தி. இவன் வந்து இனிமே உன்னோட உளறல் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. மம நான் என்னுடைய இந்த சகாரஸ்ய இந்த அவனுக்கு என்னுடைய எனக்கு மதனம், மதனம்னா மன்மதன்,
அனங்கம், மதனம் அனங்கம், மதனம் அனங்கம், மன்மத்தனுடைய அந்த காம வேகம் இருக்கு பாருங்கோ, அது வந்து வர்தயந்தி. உன்னை உன்னை பார்க்க பார்க்க, உன்னை பின் தொடர தொடர அது வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. மேலும் என்ன, நிஷீச்ச சயனக்கே மே நித்ராம் ஆக்ஷிபந்தி. அந்த மதன உத்வேகம்ங்கிறது, அந்த உத்தீபனம்ங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா, நிஷி ராத்திரியில் சயனக்கே என்னுடைய பெட்டில் எனக்கு வந்து என்னுடைய இந்த சகாரனுக்கு என்னுடைய தன்னுடைய நித்ராம் அதனுடைய தூக்கத்தை ஆக்ஷிபந்தி, தூக்கமே போயிடுறது உன்னை நினச்சி நினச்சி. பிரசரசி பயபீதா பிரஸ்கலந்தி, பயபீதா பயத்தினால த்ரஸ்தாவா இருக்கிற நீ வேகமாக ஓடுற, அதனால் ஸ்கலந்தி கீழே விழற, சரியா? அப்புறம் பிரசரசி நீ போகிற, ததாபி ராவணசிய வசம் ராவணசிய இவ வசம் அனுயாத்தா குந்தி. எப்படி வந்து லங்காதிபதியான ராவணனுக்கு குந்தி வந்து அதீனமாக ஆயிட்டாளோ, அவனுக்கு கீழே அனுப்ப ஆபாதிதா அந்த மாதிரி வந்துட்டாளோ, அந்த மாதிரி அப்படின்னு உளறான். இது வந்து ராவணசிய இவ குந்திங்கிற இடத்துல ஹதோபமா, இது வந்து ஏன்னா அது சாஸ்திர விருத்தத்வாத், அந்த மாதிரி ஒன்றும் இல்லவே இல்லை இல்லையா. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையும் கிடையாது, கதையும் கதை கிடையாது. மூரவர் ராவணன் வேற யுகம், குந்தி வேற யுகம், த்ரேதாயுகம் துவாபர யுகம் இல்லையா இல்லையா. ஸோ அதான் மம மதனம் அனங்கம் மன்மதம் வர்தயந்தி நிஷிச சயனக்கே மே நித்ராம் ஆக்ஷிபந்தி பிரசரசி பயபீதா பிரஸ்கலந்தி ஸ்கலந்தி மம வசம் அனுயாத்தா ராவணஸ்ய இவ குந்தி, சரியா? நெக்ஸ்ட் வசந்த சேனே விட்டன் சொல்கிறான், கிம் த்வம் பதைஹி மம பதானி விசேஷயந்தி வியாலி இவ யாசி பதக பதகேந்திர பய அபிபூதா வேகாத்து அகம் பிரவிஸ்ருதா பவனம் நிருந்தியாம் த்வன் நிக்ரஹேது வரகாத்ரி நமே பிரயத்ரஹ. கிம் த்வம் பதைஹி மம பதானி பதானி விசேஷயந்தி, நீ வந்து வேகமாக ஓடுற, அதனால் துவம் பதைகி உன்னுடைய பதங்களால் உன்னுடைய அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கு பாரு, அதனால் மம பதானி விசேஷயந்தினா என்னுடைய பதங்களை நீ தாண்டி ஓடுறன்னா எனக்கு முன்னாடி ஓடிட்டுருக்க. ஐ எம் சேசிங் யூ, நீ எனக்கு முன்னாடி வேகமாக ஓடிட்டுருக்க. மேலும் வியாலீவ யாசி பதக பதகேந்திர பய அபிபூதா, பதகம்னா உங்களுக்கு பேர்டு இல்லையா, பதகேந்திரனா கருடன். எப்படி ஒரு கருடனுக்கு பயந்து ஒரு வியாலி ஒரு சர்ப்பமானது போகிறதோ போகுமோ பயத்தினால, அபிபூதா பதகே பதகேந்திர பய அபிபூதா, கருடனுடைய பயத்தினால் எப்படி ஒரு வியாலி இவ யாசி எப்படி ஒரு சர்ப்பமானது ஓடுமோ அந்த மாதிரி நீ வந்து ஓடின்னு இருக்க, சரியா? வேகாத்து அகம் பிரவிஸ்ருதா பவனம் நிருந்தியாம், நான் வந்து என்ன, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, என்னுடைய வேகாத்து என்னுடைய வேக சாமர்த்தியம், நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போவேங்கிறது வேகேன பிரஸ்திதா அப்படி இருக்கிற அகம் நான் இந்த விட்டன். பவனம், பவனம்னா வாயும், வாயுவையும் தடுப்பேன், வாயுவை கூட என்னால் தடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? வேகாத்து அகம் பிரவிஸ்ருதக, வேகத்தோடு நான் வந்து பிரஸ்திதா அகம் போயின்னு இருக்கேன் நான், பவனம் நிருந்தியாம் வாயுவை கூட நான் தடுத்துருவேன் அப்படிங்கிறான். அப்படி இருக்கும்போது துவன் நிகிரஹேத்து வரகாத்ரி நாமே பிரயத்திரகேன், ஒன்றை நிறுத்துறதுல ஒன்றை துவன் நிகிரஹேனா பலபூர்வேன ஒன்றை நிறுத்துறதுல, வரகாத்ரினா காத்திரம்னா சரீரம், வரகாத்ரினா அழகான சரீரத்தை உடையிறவளேன்னு வசந்த சேனைக்கு ஒரு அப்ஜெக்டிவ். அப்படி இருக்கிறவளே நான் துவன் நிகிரஹே நமே பிரயத்ன, ஐ நீ நாட் டூ எனி எஃபர்ட்லெஸ்ஸாக உன்னை நிறுத்து வாங்கிறான். ஓகே, புரியுறதா? வாயுவையே நான் நிறுத்திடுவேன் அப்படின்னா நீ எம்மாத்திரம் எனக்குன்னு, நீ என்னதான் என்னை தாண்டி கிண்டி ஓடினாலும், ஒரு ஒரு கருடனை பார்த்து ஒரு பாம்பானது என்ன வந்து ஸ்லிதர் ஆகும், எவ்வளோ வேகமாக போகும், அந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்காக இப்படி அப்படியும் வளைஞ்சு கிழிஞ்சு போனால் கூட, நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, நான் எந்த வேகத்தோடு கிளம்பியிருக்கேன் அப்படின்னா, வாயுவை கூட நிறுத்திடுவேன், வாயுவை கூட நிறுத்திடுவேன் அப்படின்னா நீ எம்மாத்திரம், உன்னை நிறுத்துறது எனக்கு ஒன்றும் விஷயமே கிடையாது, நாமே பிரயத்னா, ஐ வில் டூ இட் எஃபர்ட்லெஸ்லி, சரியா? இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து உபமாலங்காரம் தான், வியாலி இவ இல்லையா, வியாலி இவ யாசி. ஓகே, ஸ்ரௌதி உபமா. அப்புறம் அதிசய பவன நிரோதா
சம்பந்தே அசம்பந்தே அபி தத் சம்பந்த அபிதானம் அதிசயோக்தி. ஓ ஓகே 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 ஓகே. ஸோ இந்த இடத்துல ஸ்ரௌதி உபமா மற்றும் அதிசயோக்தி. ஸ்ரௌதி உபமாவுக்கு தான் வியாலி இவ, இது வந்து பவன நிரோதத்துக்கு இது போட்டிருக்காரா, அதிசயோக்தின்னு போட்டிருக்காரு. இதில் வந்து நிருந்தியாம் நருந்தியாம்னு இன்னொரு பாட்டம் இருந்தால் கூட என்ன என்னால் முடியாதானேங்கிற ஒரு காக்கு விசேஷமும் எடுத்துக்கலான்னு போட்டிருக்காரு. சரியா? நெக்ஸ்ட்டு பாவே பாவே பாவ பாவ அப்படிங்கிறான். ஏஷா, இப்போ இவன் அடுத்தது இவனுடைய உடலல் ஸ்டார்ட் ஆக போகிறது. ஏஷா நாணக மோஷி காமகஷிகா மத்ஸ்யாஷிகா லாசிகா நிர்நாசா குலநாஷிகா அவஷிகா காமஸ்ய மஞ்சூஷிகா ஏஷா வேஷவதூஹு சுவேஷ நிலையா வேஷாங்கனா வேஷிகா ஏதானி அஸ்யாஹ தசநாமகானி மயா கிருத்தானி அத்யாபி மாம் ந இச்சதி. புரியுறதா? இவனுடைய புலம்பல் ஏஷா இந்த இவர்களே வசந்தசேனா நாணக மோஷி காமகஷிகா. நாணக மோஷின்னா என்ன தெரியுமாவா? நாணகம்னா நாணகானி பைசா. அதை அதை மோஷி அப்படின்னா முஷ்ணாத்தி இத்தி மோஷி சோரயந்தி திருடுறவன் திருடன் அவனை காமகஷிகா. அவனை அப்படிப்பட்ட அந்த திருடர்களுடைய காமத்துக்கு இவ வந்து காமபாவத்துக்கு உத்தீபிகாவாக இருக்கா இவோ. யார்? இந்த வசந்த சேனா. ஸோ அவனுக்கு அவளுக்கு அட்ஜெக்டிவ் இது. இது எல்லாமே இந்த வர இது எல்லாமே வந்து வசந்த சேனைக்கு அட்ஜெக்டிவ். நாணக நாணக மோஷி காம கஷிகா அப்படின்னா நாணக்கம்னா பைசா, மோஷினா அதை திருடுறவன், அதனால் திருடுறேன் திருடவன் திருடன் திருடனுடைய காம கஷிகா அப்படின்னா அவளுடைய காமத்தை உத்தீபனம் பண்ணுற இந்த வசந்த சேனா. சரியா? மத்ஸ்யாஷிகா, மத்ஸ்யாஷிகானா மத்ஸ்யம் சாப்பிட்றவோ, ஃபிஷ் ஈட்டர், மீனபக்ஷிகா. சரியா? லாசிகா அப்படின்னா என்ன அப்படின்னா நர்த்தகின்னு அர்த்தம், டான்சர். அதுக்கப்புறம் நிர்நாசா, நிர்நாசா அப்படின்னா நிர்ங்கிறது அல்பார்த்தத்தில் யூஸ் பண்ணப்படுறது இல்லையா. நிர்நாசானா சின்ன மூக்கோடு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பவுமே வந்து உஸ்கா நாக்கு ஊஞ்சாக அப்படின்னு ஹிந்தியில் ஒரு வார்த்தை வரும் தெரியுமா, மூக்கு வந்து மேலே இருக்கும் அப்படின்னா ஹி இஸ் வெரி ப்ரவுட். அந்த மாதிரி கிடையாது இவோ, ஏன்னா இவளுடைய தொழில் அந்த மாதிரி தொழில், அதனால இவன் நிர்நாசா அபமானிதா இத்தியர்த்தா. புரியுறதா உங்களுக்கு? அப்புறம் நிர்நாஷான்னு போட்டிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா வந்து அவளுடைய குலத்துக்கு நாசம், அவளுக்கு நிச்சயேன்னு அவளுக்கு நாசம், நரகாதி கமனம் இத்தியர்த்தா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் எனக்கு என் புக்கில் நிர்நாசான்னு போட்டிருக்கு, அதனால வந்து சின்ன மூக்கு, சின்ன மூக்குன்னா என்ன அபமானிதாங்கிற அர்த்தம். சரியா? அப்புறம் குல நாசிகா, குலத்துக்கே ஒரு விநாசிகா, வம்சத்தை அழிக்கிறவோ. சரியா? சரியா? தன் குலத்தை மாத்திரம் இல்லை, தன்னை கிட்ட யார் வராளோ அவ குலத்தையும் அழிச்சிருவா இல்லையா? குலநாசிகாங்கிறது தன் குலம் போறது, அதுக்கப்புறம் அவகிட்ட ஆசக்தமா இருக்கிற புருஷர்களுடைய குலமும் அவுட்டு. சோ ரெண்டு குலத்துக்கும் நாசம், உபயகுல விநாசிகா இது பாவ. புரியுறதா? அதுக்கப்புறம் அவசிகா, அவசிகாங்கிறது என்ன, நிறைய தானம் கொடுத்தா கூட யாருடைய வசத்துக்கும் அவ வரமாட்டா. அதுக்கப்புறம் காமஸ்ய மஞ்சூஷிகா, காமஸ்யனா மதனனுடைய அந்த ரத்தியாதி விஷயங்களுக்கு அவ தான் ஒரு மஞ்சூஷிகானா பேட்டிக்கா மாதிரி, பொட்டி மாதிரி இருப்பிடம்னு வச்சுக்கோங்க. சரியா? ஏஷா வேஷவதூஹு, இந்த ஏஷாங்கிறவோ இப்போ இந்த வசந்த சேனா வேஷவதூஹு, அவ எப்படி எப்படி இருக்கானா, வேஷஸ்ய வதூஹு ஸ்திரீ. வேஷஸ்ய அப்படின்னா வேஷ்யாலயஸ்ய, அந்த வேஷ்யம் வேஷ்யாங்கிற ஒரு இது இருக்கு பாருங்கோ, அதனுடைய ஸ்திரீ. சுவேஷ நிலையா, எல்லா வேஷத்துக்கும் அவ தான் வந்து ஸ்தானம், எல்லாம் பூஷணாதிகள்லாம் போட்டுட்டு இருக்காளோன்னு ஓ. ஸோ சுவேஷ நிலையானா நல்ல சோபனானாம் வேஷானாம் நிலையா அவோ, நிலையா அவோ சுவேஷ நிலையா, எல்லா ஆபரணங்கள் எல்லாத்தையும் போட்டுண்டு இருக்கா அவ, வஸ்திரங்கள் எல்லாமே அப்படி இருக்கிறா அவோ. அப்புறம் வேஷாங்கனா, வேஷாங்கனாங்கிறது என்னது, பெஸ்ட் அமோங் த வேஷியா, அவ்வளோ அழகவோ போட்டிருக்கா பாருங்க. நாரி பகுத்வே அப்பி அசியாமேவ உத்தமத்துவம் இது பாவ, 15 பேர் இருந்தாலும் இவகிட்ட தான் ஃபஸ்ட்டு போவா, அதான் உத்தமா. புரியுறதா? வேஷிகா, வேஷிகாங்கிறது வேஷ்யாலய, அஸ் இவ இவளுடைய ஆசிரியத்தில் இருக்கு.
சரியா? இந்த மாதிரி ஏதானி அஸ்யாக தசநாமகானி மயா கிருத்தானி, இந்த மாதிரி 10 பெயர்கள் நான் இவளுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்ன? நாணக மோஷிக்க காமகஷிகா, மத்ஸ்யாஷிகா, லாசிகா, நிர்நாசா, குலநாசிகா, அவசிகா, காமஸ்ய மஞ்சூஷிகா, வேஷவது, சுவேஷ நிலையா, வேஷாங்கனா, வேஷிகா, இது மாதிரி 11 வருது ஆக்சுவலி பார்த்தேன்னா. ஆனால் இவன் சகாரன்கிறதுனால இஷ்டத்துக்கு உளருவான் இல்லையா? ஸோ 11 சொல்லிட்டு 10ங்கிறான். கவுண்ட் பண்ணி பாருங்க, 11 வருது மொத்தம் இல்லையா? ஸோ ஏதானி அஸ்யாஹ தசநாமகானி மயா கிருதானி, இந்த மாதிரி 10 நாமாக்கள் என்னால் இவளுக்கு கொடுக்கப்பட்டன. அத்யாபி மாம்னா இச்சதி, அப்போ கூட அவன் எங்கிட்ட வர மாட்டேங்கிறா. புரியுறதா? இங்கிற வந்து இவளுக்கு வந்து சார்த்தகமான விசேஷணம் கொடுத்துருக்கானோ, அதனால இங்கே பரிகர அலங்காரம். பரிகர அலங்காரமே உங்களுக்கு என்னது, அதுக்கு சூட்டபலான ஒரு அபி இது இல்லையா, அப்ஜெக்டிவ் கொடுக்கணும், விசேஷணானி, அபிப்பிராய கர்ப்ப விசேஷனானி இல்லையா, பிரதாப ருத்ரத்தில் படித்தோமே. ஸோ இங்கே வந்து 11 அட்ஜெக்டிவ் இவளுக்கு கொடுத்துருக்கான், அதை கொடுத்துட்டு 10 தான் கொடுத்துருக்கேன்னு அதே போட்டுருக்கு. அது வந்து சகாரனுடைய வார்த்தையினால் அவன் இஷ்டத்துக்கு உளருவாங்கிறதுனால அதை நம்ம பெருசாக வந்து கவி அந்த மாதிரி தப்பாக போட்டிருக்காருன்னு நினச்சிக்கக்கூடாது. புரியுறதா? சரியா? அதுக்கப்புறம் இங்கே வந்து உச்சிதமான அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து பரிகர அலங்காரம். ஓகேவா? நெக்ஸ்ட் விட்டன், பிரசரசி பய விக்லவா கிமர்த்தம் பிரச்சலித குண்ட திருஷ்ட கண்ட பார்ஷ்வா விட ஜன நக கட்டித கட்டித கட்டிதா இவ வீணா ஜலதர கர்ஜித பீத சாரசி இவ. ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, பிரச்சலித குண்டல திருஷ்ட கண்ட பார்ஷ்வா விட ஜன நக கட்டிதா வீணா இவ ஜலதர கர்ஜித பீத சாரசி இவ பயக் விக்லவா கிமர்த்தம் பிரசரசி. ஸோ வந்து நீ என்ன அப்படின்னா, பிரச்சலித குண்டல திருஷ்ட கண்ட பார்ஷ்வா, பிரச்சலித்தம்னா ஆடின்னு இருக்கு, அவள் காதில் போட்டுருக்கிற குண்டலம் இருக்கு பாருங்கோ, அவள் போகிற வேகத்தில் அவைகள் ஆடின்னு இருக்கு, அதனால் திருஷ்ட கண்ட பார்ஷ்வா அப்படின்னா அவளுடைய கண்ட பகுதிகள்லாம் வந்து இது மார்க் மாதிரி ஆடின்னு இருக்கு, அந்த அந்த குண்டலங்கள் ஆடிண்டே இருக்கிறதுனால அவைகள் வந்து ஒராசி 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 அங்கே வந்து மார்க் வந்துடுத்து. அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படின்னா, விடஜன நக கட்டிதா வீணா இவ, எப்படி வந்து விடஜனங்கள் அவளுடைய நகம் வந்து வீணை வாசிக்கும் போது ஒரு ஒரு மார்க் வரும் இல்லையா, அந்த மாதிரி இவளுடைய குண்டலங்கள் ஆடி ஆடி அங்கே வந்து மார்க் வந்துடுத்தோம். சரியா? ஜலதர கர்ஜித பீத சாரசி இவ பயவிக்லவா, ஜலதரம் மேகங்கள் அதனுடைய கர்ஜனையினால் பீத சாரசி இவ, அந்த கர்ஜனையினால் பயந்த சாரச பக்ஷிகள் போல இவ பயவிக்லவா, இவ வந்து பயத்தோட இருக்கிறா, கிமர்த்தம் பசரசி, நீ ஏன் ஓடுற? சரியா? கிளியரா இருக்கா? இங்க இங்க வந்து ஒரே வசந்த சேனாக்கு 2 உபமா இல்லையா, வீணா வீணையோட ஒப்பிடுறார், வீணையோட அந்த நகக்கட்டித்தம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இவ காதில் ஆடுற இது இருக்கு ஒன்று, இன்னொன்று சாரச பக்ஷிகள் வந்து எப்படி மேக கர்ஜனை இல்லை பயப்படுறதோ அந்த மாதிரின்னுட்டோ, அதனால இங்கே வந்து மாலோபமா அலங்காரம். நெக்ஸ்ட் சகாரம் திருப்பியும், ஜனஜனாயமான பகுபூஷண சப்தமிஸ்ரம் கிம் திரௌபதி இவ பலாயசே ராமபீதா ஹேஷ அர்ஹராமி சஹசா இதி யதா ஹனுமான் விஸ்வாவசோஹோ பகினீம் இவ தாம் சுபத்ராம். திருப்பியும் வளர்றான், ராமபீதா திரௌபதி இவ, ராமனுக்கு பயந்து எப்படி ஒரு திரௌபதி ஓடினாளோ ந அந்த மாதிரி துவம் நீ ஜனஜனாயமான பகுபூஷண சப்தமிஸ்ரம், ஜங்கு ஜங்கு ஜங்க நீ வந்து ஆபரணங்கள் எல்லாம் போட்டுட்டு ஓடிட்டு இருக்க, பகுபூஷணமாக இருக்க நீ, அப்படி இருக்கிற நீ ஜனஜனாயமான அப்படின்னா அதனுடைய சவுண்ட் ஆஃப் த ஆர்னமெண்ட்ஸ், நீ ஓடும்போது அதனுடைய சப்தங்கள் கேட்கறது பாரு, ஜன் ஜன் ஜன்னு அப்படி அந்த துவனியோட அந்த சப்தமிஸ்ரம் அதையோட நீ கிம் பலாயசே, நீ என்ன ஓடுற இங்கேருந்து, ஏஷ ஹராமி சஹசா இரு, இப்போ வந்து உன்னை பிடிக்கிறேன் இரு, என்ன சரியா, யதா எப்படி பிடிக்க போகிறேன் அப்படின்னா, ஹனுமான் விஸ்வாவசோஹோ தாம் பகினீம் சுபத்ராம் இவ துவாம் நான் ஏஷக அகம் ஷகாரக இது சஹசா ஹராமி, நான் இந்த
ஏஷஹா அப்படிங்கிற இடத்துல நான் அகம் இந்த சகாரன் சஹசா துவாம் ஹராமி உன்னை நான் பிடிக்க போகிறேன். யார் மாதிரி அப்படின்னா யதா எப்படி ஹனுமான் ஹனுமான் வந்து விஸ்வாவசோகோ விஸ்வாவசுவனுடைய சிஸ்டர் பகினியான சுபத்ரையை எப்படி வந்து அவன் பிடிக்கிறானோ அந்த மாதிரி நான் வந்து உன்னை பிடிக்க போகிறேன். இங்கே வந்து கொடுத்துருக்கிறது எல்லாமே தப்பு. ராமருக்கும் ராமச்சந்திரனுக்கு பீத்த வா திரௌபதி என்ன, ஆமா எல்லாம் வந்து திரௌபதிங்கிறவ துரியோதன பீதா என்ன ராம பீதா இல்லையா. அதே மாதிரி சுபத்ராங்கிறவ யாருடைய சிஸ்டர், கிருஷ்ணருடைய சிஸ்டர், விஸ்வாவசோ விஸ்வாவசரோட சிஸ்டர் கிடையாது. அப்புறம் சுபத்ராவை தூக்கின் போனது யாரு, அர்ஜுனன், ஹனுமான் இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து அசங்கத்தி எல்லாமே. இது வந்து ஷகார வச்சனாத்து வச்சனத்வாத்து தோஷ பிரதாகா. ஷகாரன் வந்து இதை சொல்லிட்டதுனால இதை வந்து கவி வந்து தோஷமாக சொல்லிட்டாங்கிறத நம்ம சொல்ல முடியாது சரியா. ஸோ அதனால் இங்கே வந்து பிரசித்தி விருத்தத்வாத்து ஹதோபமா, பிரசித்தமாக இருக்கிற விஷயங்களுக்கு விருத்தமாக சொல்கிறதுனால இங்கே வந்து என்ன அப்படின்னா இங்கே ஹதோபமா சரியா. ஸோ ஜனஜனாயமான பகுபூஷண சப்தமிஸ்ரம் கிம் திரௌபதி இவ பலாயசே ராமபீதா ஹேஷ ஹராமி சஹசா இது யதா ஹனுமான் விஸ்வாவசோஹோ பகினிமிவ தாம் சுபத்ரா சரியா. நெக்ஸ்ட் சேட்டன் சொல்கிறான், ரமயஜ ராஜவல்லபம் ததஹ காதிஷ்யசி மத்ஸ்ய மாம்சகம் ஏதாபியாம் மத்ஸ்ய மாம்சாபியாம் ஸ்வானஹ மிருதகம் ந சேவந்தே. ஸோ வந்து ரமயஜ ராஜவல்லபம், ராஜவல்லபம் இருக்கானே யாரு, ராஜாவுக்கு ரொம்ப வல்லபன் யார், வல்லபன்னா பிரியன், ராஜப்பிரியன் யார், இந்த சகாரன். ஓகே அவனோட ரமய அவனோட வந்து நீ வந்து ரமணம் பண்ணு, நீ வந்து ரதி கிரீடா பண்ணு, பண்ணேனா ததக பண்ணேனா என்ன ஆகும் உனக்கு அப்படின்னா காதிஷ்யசி மத்ஸ்ய மாம்சகம் நீ வந்து என்ன சாப்பிடுவ, அவங்கிட்ட வந்து ஒரு பிரீத்தியை வச்சுன்ட்ட நீ அப்படின்னா நீ என்ன சாப்பிடுவ அப்படின்னா மத்ஸ்யங்கள் மீன் கீனு வெரைட்டி மாம்சங்கள்லாம் நீ நல்லா சாப்பிடலாம் சரியா. ஏதாபியாம் மத்ஸ்ய மாம்சாபியாம் ஸ்வானஹ மிருதகம்ன சேவந்தே. இந்த மாதிரி அவன் வீட்டில் இருக்கிற நாய்களுக்கு கூட அவன் வந்து இந்த மாம்சம் மத்ஸ்யம் எல்லாத்தையும் போடுறான், ஃபிஷ்ஷு கிஷெல்லாம். அதனால் அந்த நாய்கள் என்ன மிருதகம்ன சேவந்தே, அவைகள் வந்து செத்துப்போன டெட்லி பாடிஸை சாப்பிட்றது இல்லை அந்த நாய்கள், புரியுறதா. இங்கே வந்து இல்லை இவனுக்கு வேணால் அந்த சேட்டனுக்கு வேணால் அந்த மீன் திங்கிறதுலையும் மாம்சம் திங்கிறதுலையும் ஒரு பெரிய விஷயமாக இருக்கலாம், ஆனால் வசந்த சேனாவுக்கு அதுலலாம் ஒரு ஈடுபாடும் இல்லைல்ல, அவள் அந்த மீனுக்கும் மாம்சத்துக்கும் மயங்கியா இவங்கிட்ட வரப்போறா. ஸோ இதில் அந்த சேட்டனுடைய லெவல் என்னங்கிறத காமிக்கிறார் சரியா, புரியுறதா. இங்கே வந்து உத்தரார்த்த வாக்கியார்த்தேன பூர்வார்த்த வாக்கியார்த்தசிய சாதனாத்து காவியலிங்க அலங்காரம்னு போட்டிருக்கார். ஏன் வந்து நீ மத்ஸ்ய மாம்சகம் வந்து சாப்பிடணும் அப்படின்னா இங்கே வந்து அவள் வீட்டு நாய்க்கே நாங்கள் தான் போடுறோம். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாம் சமிருத்தியாக இருக்குது, அவனுடைய சம்பன்னதா அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. ஸோ ஹீ வில் ஃபீட் யூ ஆல்சோ வித் மீட் அண்ட் ஃபிஷ்ங்கிறான் ஓகேவா.